हाई फ्रेंड्स एपोमें अलग अगर वीडियो दीडियो सर वा वीडियो कोल सो पाक एपोमे अलग तरीनों अब नम्बर वो ओवर एक्सपेंसिव नया प्राक्स क्रीम्स अंगीवश्यम किकॉज पाती नम्बर डेल्यूम वीटल नम्बर वर्क मुड़च नम्बर वीटल तिंग्स वनला इले से पड़म ओना रेडी पड़े टाइम सो वो ना और प्राक्ट वांगी पड़े अब ओके अब इतनी अब कटीना उंगे स्किन्न प्रॉपर गवनिकनो स्किन्न गवनिच्चिंगना पारवे के मोदल नम वर्दे वंदु मोहं अदुक्कप्रंदा वंदु कन्नु सो इत मोदल वंदु इत रेंडेयुम पापांगा सो वंदु पाथींगना उंगलुडैय मुखत्तुक्कु ओरु डेयलियुम वंदु नींगा एदावदु ओन्नु पण्णनुम सो वंदु क्रीम्स एल्लाम पोट्टु नल्ला स्किन्ना वंदु नल्ला अब्सर्व पण्णि क्रीम्स्क्कु वंदु अडिक्टा मात्तकूडादु नम्म स्किन्ने सो एन्ना पण्णनुम अप्पडिनु पाथींगना सीटीएम प्रोसेस तान वंदु नींगा पण्णनुम சிடிஎம்னா பெரிசா ஒன்றும் இல்லைங்க கிளென்சர் டோனர் மாய்ஸ்சரைசர் இது மூணுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சிடிஎம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே கிளென்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் டெய்லியும் ஒர்க்குக்கு போயிட்டு வரீங்க தென் வந்து க்ரீம்ஸ் போடுறீங்க இல்லை ஒரு ஃபேர் லவ்லி கூட போடுறீங்க நீங்கள் வந்து ரோட்டில் போயிட்டு வரீங்க ஸோ பொல்யூஷனுடைய தாக்கம் வந்து உங்கள் ஸ்கின்ல நிறையா இருக்கும் அண்ட் க்ரீம் போட்டிங்கன்னா அதோடய அப்சர்வேஷன் நிறையா இருக்கும் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும் நம்மளோட ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஆயிரக்கணக்கான செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகும் அண்ட் டெட் ஆகும் ஸோ வந்து நீங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணி கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுடைய ஸ்கின்னு நேச்சுரலாகவே ஒரு க்ளோவாக இருக்கும் ஸோ வந்து கிளென்சர் வந்து கிளென்சர் டோனர் மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது இல்லாமல் பகலில் நம்ம யூஸ் பண்ணுறது சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீனும் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது ஸோ நம்ம டெய்லியும் சிடிஎம் பண்ணிவிட்டு ஆனால் சன்ஸ்க்ரீன்லாம் எதுவுமே போடாமல் நம்ம வந்து வெயிலில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின் வந்து டர்ன் ஆகும் அது நார்மல் டேஸ்லேயே டர்ன் ஆகும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் வேறு ஸோ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது சிடிஎம் ப்ராசஸ் தான் ஒன்றும் இல்லை டெய்லியும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளென்சர் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க கிளென்சர் மீன்ஸ் கிளென்சர் வேறு ஃபேஸ் வாஷ் வேறு கிடையாது நம்ம ஃபேஸுடைய அழுக்க எடுக்கிற எந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா கிளென்சர் தான் ஓகே உங்களால் கிளென்சர் தனியாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கிளென்சர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அண்ட் கிளென்சர் இல்லைனா யூஸ் பண்ணிக்கோங்க கிளென்சர் யூஸ் பண்ணி காட்டன் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க தென் வந்து பார்த்திங்கன்னா டோனர் டோனர் வந்து எல்லாருமே கம்பல்சரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது டோனர் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க டெய்லி யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நம்மளுடைய ஆயில் ஸ்கின்னுக்கு டோனர் அப்படிங்கிறது செட் ஆகாது ஆயில் ஸ்கின் டோனர்லாம் தனியாக இருக்குது பட் வந்து ப்ராப்பராக நம்ம கடையில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வாங்கும்போது நம்மளுக்கு டோனர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஓகேவா தென் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் கூட போடலாம் அதுவுமே ஒரு ஸ்கின் கேர் தான் ஓகே இதை ப்ராப்பராக பண்ணணும் அதுதான் விஷயம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஒர்க்குக்கு போகும்போது மேக்கப்லாம் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நீங்கள் எந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டிங்களோ அதே மாதிரியே இருக்கும் ஸோ வந்து சன்னால் டேன் ஆகாது பர்ன் ஆகாது எதுவுமே ஆகாது ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறது சிடிஎம் செகண்ட் வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ வந்து தலையில் ஈறு இருக்கக்கூடாது பெயின் இருக்கக்கூடாது பொடுகு இருக்கக்கூடாது பார்க்க வந்து ஓகே முடி கொஞ்சமாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும் ஸோ வந்து நீங்கள் தலைக்கு என்ன உங்களுக்கு வந்து செட் ஆகுதோ அதை வந்து யூஸ் பண்ணி உங்கள் தலையை வந்து முடியை வந்து நல்லா வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் தான் ஃபேஸ்க்கு சிடிஎம் சொல்லியாச்சு ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேண்ட்ஸ் ஃபேஸும் நல்லா வச்சுட்டு ஹேரும் நல்லா வச்சுட்டு உங்களுடைய ஹேண்ட்ஸும் லெக்ஸும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்கிங்காக இல்லை அப்படின்னா நம்மளை பார்க்குறவங்களுக்கு ஒரு பேட் ஒப்பீனியன் ஏற்படும் அதாவது பார்த்திங்கன்னா ஃபேஸ் மட்டும்தான் இப்படி இருக்குது ஹேர் மட்டும்தான் இப்படி வச்சுருக்கா ஆனால் வந்து காலையும் பாரு கையும் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க ஸோ வந்து நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஸோ நம்ம ஹேண்ட்ஸையும் அழகாக வச்சுக்கணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெக்ஸையும் அழகாக வச்சுக்கணும் ஓகே ஹேண்ட்ஸ் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு போங்க ஸ்கின் வந்து டேன் ஆகாது தென் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு ஒரு பேக் போடுங்க ஸ்க்ரப்பர் வந்து நீங்கள் காஃபி பவுடர் அண்ட் ரைஸ் ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் போட்டு கூட நீங்கள் அதை அப்படியே ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் போதும் இது போதும் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா போதும் அண்ட் டெய்லி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறீங்க
தென் வந்து பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ், நல்ல நெயில் பாலிஷ் போடுங்க. நல்ல நெயில் பாலிஷ்னா எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லியும் வந்து எனக்கு நெயில் பாலிஷ் வைக்கிற அளவுக்குலாம் டைம் இல்லை, நான் டெய்லியும் ரிமூவ் பண்ணி வேறு கலர் மாற்றணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நியூட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நியூட் கலர்னால் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான கலர்ஸ், ஃபார் வந்து சில்வர் இல்லை கோல்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எல்லா கலர் ட்ரெஸ்ஸுக்குமே வந்து அந்த நெயில் பாலிஷ் மேட்ச் ஆகிடும். ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நெயில் பாலிஷ் வந்து டெய்லியும் போட்டிருக்கணும், அண்ட் வந்து அது ஃபேட் ஆகிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் வந்து மாற்றிடணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல குவாலிட்டியான நெயில் பாலிஷ் வந்து வாங்கி வச்சுக்கணும். சும்மா 10 ரூபா நெயில் பாலிஷ்லாம் வாங்கி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வந்து ஏதோ ஒரு தண்ணியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக போயிடும். ஸோ வந்து ஒரு குவாலிட்டியான நெயில் பாலிஷ் ஒன்று வாங்கினாலுமே நல்ல குவாலிட்டியான நெயில் பாலிஷ் வாங்கி போட்டுக்கோங்க, அண்ட் அதை ஃபேட் ஆகிற அளவுக்கு விடாதீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் கட்டுங்க. வாட்ச் வந்து உங்கள் லுக்கிங்கவே மாற்றும். ஓகே, ஸோ வந்து வாட்ச் கட்டுறதுங்கிறது ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. இப்போ வர காலகட்டத்தில் மொபைலில் வந்து டைம் தெரிகிறனால மேக்ஸிமம் யாரும் வந்து வாட்ச் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் வாட்ச் வந்து யூஸ் பண்ணுங்கள். வாட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வார் டைப் வாட்ச்சு, வாரில் இருக்கும்ல பிளாக் கலரில் காஃபி கலரில் அந்த மாதிரி வாட்ச்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். இதனுடைய ட்ரெண்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ வாட்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய பெல்ட் வந்து நல்ல பிக் சைஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சில்வர் செயின், கோல்டு செயின் அந்த மாதிரி வச்சதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு வாட்ச் கட்டி நெயில் பாலிஷ் போட்டு கையை வந்து நல்லா பளபளன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லுக்கிங் வந்து உங்கள் ஃபேஸ் நல்லாயிருக்கும். சீட்டியும் ப்ராசஸ் பண்ணுறனால உங்களுக்கு ஃபேஸ் நல்லாயிருக்கும், ஹேர் கட் பண்ணுறனால ஹேர் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய கையும் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கை நீட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட கையில் இருக்கிற எல்லா முடியுமே வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்து ஆன்லைனில் கிடைக்குது, தென் வந்து நியரஸ்ட் ஷாப்பில் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். கையிலையும் கால்லையும் வந்து ஹேர் வச்சுக்காதீங்க. என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா கையிலையும் கால்லையும் ஹேர் வச்சுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஜென்ஸ் வச்சுக்கலாம், லேடிஸ்க்கு வந்து ஒரு தனித்துவம் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையிலையும் கால்லையும் வந்து எப்போவுமே முடியை வச்சுக்காதீங்க, க்ளீன் பண்ணிக்கோங்க. பார்க்கவே நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி கையை வச்சுக்கோங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ கிடைக்கும். அதோட நீங்கள் வாட்ச் கட்டி நெயில் பாலிஷ் நீட்டாக போடுறீங்க அப்படின்னா உங்கள் கை பார்க்கவே அழகாக இருக்கும். தென் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து காலுக்கும் வந்து கவனிப்பு கொடுங்க. சுடுதண்ணியில் காலை வச்சுக்கோங்க, நல்லா காலை ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதே மாதிரி கைக்கு என்ன பேக் போடுறீங்களோ அதவே அப்படியே காலுக்கு போடுங்க. அப்புறம் காலில் வந்துட்டு நெயில் பாலிஷ் போடுங்க, அதை வந்து ஃபேட் ஆகிற அளவுக்கு விடாதீங்க. காலை நீட்டாக வச்சுக்கோங்க. அது வந்து அதுதான், அதை பார்க்கும்போது தான் உங்களுடைய டோட்டல் லுக்கிங்கே வந்து நல்லாயிருக்கும். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து செப்பல்ஸ் வந்து ஒரு செப்பல் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து மேட்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நல்லா ஷார்ட்டாக இருப்போம், ஹீல்ஸ் செப்பல் போட்டிருப்போம், ஆனால் வந்து அதவே நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே போடணும்னு நினைப்போம். ஸோ அது வந்து மேட்சாக இருக்காது. அதுக்காக நீங்கள் ஒரு 2-3 செப்பல்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒர்க் பிளேஸ்க்கு வந்து ஒரு செப்பல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸிங்க்கு தகுந்த மாதிரியான செப்பல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளாட்டாக இருந்தாலும் செப்பல்ஸ் வந்து நீட்டாக இருக்கணும். நான் வந்து ரிச்சாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக ஹை ஹீல்ஸ் போட்டால் மட்டும்தான் வந்து அழகு கிடையாது. ஃப்ளாட்டான செப்பல்லையே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு மேட்சான செப்பல்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் காலை கவனிச்சிக்க முடியாது, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கட் ஷூ, லேடிஸ்க்கு வந்து கட் ஷூ வந்து போட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணும்போது உங்களுடைய லுக்கிங்கே பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக தெரியும். ஸோ வந்து பார்க்கவே நீட்டாக இருப்பீங்க. கட் ஷூ ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து நீங்கள் நெயில் பாலிஷ் ஃபேடாக இருந்துச்சுன்னா கூட நம்ம காலை வந்து உள்ளே வச்சு மறைச்சிக்கலாம் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு கால் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஷூ போடும்போது ஆல் டைம் வந்து அந்த ஷூ வந்து நம்ம காலை கவர் பண்ணியிருக்கிறனால கால் வந்து உள்ளேயும் நான் ஆட்டோமேட்டிக்காக ஒயிட்டாக மாறிடும். அப்புறமா சண்டே டைமில் நீங்கள் கிடைக்கும்போது நெயில் பாலிஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு புது நெயில் பாலிஷ் போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து செல்ஃப் க்ரூமிங் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். பார்க்கவே அழகாக தெரியணும், எப்போவுமே அழகாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செல்ஃப் க்ரூமிங் அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, அதே மாதிரி ஹேர், ஹேர் எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எவ்வளோ ஹேர் இருந்தாலும் அது ஹெல்த்தியாக இருக்கா அண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்களா, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முடி வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கீழே வர 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 பார்த்திங்கன்னா அந்த டிப்பு கிட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக வரும். ஸோ அதை என்ன பண்ணலாம், ஹேரை வந்து ஒரு ஸ்ட்ரைட் கட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் கட் பண்ணி ஹேரை வந்து பார்க்கவே நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
தென் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒருத்தவங்களை பார்த்த உடனே டக்குன்னு கவரக்கூடியது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். நெக்ஸ்ட் முகம் கண். ஓகே, அப்போது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணாலும் வியர் பண்ணலாம். நான் மாடர்னாக இருக்கணும், பார்க்க ட்ரெண்டியாக தெரியணுங்கிறதுக்காக நான் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போடணும், வந்து ஷார்ட்டாக போடணும், அதை இப்படி பண்ணி அப்படி போடணும், இல்லை செப்பல்ஸ் வந்து இதுக்கு வந்து இப்படி தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உங்களுடைய வழக்கப்படி என்ன வேணாலும் இருக்கும். ஒரு சுடியாக இருக்கட்டும், கம்பல்சரியாக டெய்லியும் சாரீ கட்டுறவங்களாக இருக்கட்டும், அண்ட் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுட்டு காலேஜ் போகிறவங்களாக இருக்கட்டும், ஃப்ரீ ஹேர் விடுறவங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் செப்பல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டுட்டு தலையை நல்லா பின்னி கட்டி கீழே வந்து பேண்ட் போட்டிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போடுற நீ ஆளுங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறீங்க இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய லுக்கிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்களாக நான் சொன்னதெல்லாம் வச்சு நினச்சி பாருங்கள். நான் இவ்வளோ தூரம் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டுட்டு அண்ட் வந்து ஸ்கின்னை வந்து இவ்வளோ கவனிச்சிருக்கீங்க, கையில் வாட்ச் வச்சுருக்கீங்க, நெயில் பாலிஷ் போட்டிருக்கீங்க, உங்கள் ஸ்கின் பார்க்க க்ளோவாக இருக்குது, நீங்கள் செப்பல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்கீங்க உங்கள் காலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ரிச்சாக ராயலாக அழகாக தெரிவிங்க. ஸோ வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று வந்து நீங்கள் மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் வெஸ்டர்ன் வியர் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணும்போது கண்டிப்பாக கோல்டு ஜுவல்லர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து கோல்டு ஜுவல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சில்வர் சைடு போயிருங்க. சில்வர் சைடுலாம் ட்ரெண்டி மாடல்ஸ்லாம் நிறையா செயின் ஸ்டட்டு எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அதுக்கு பேரலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோடெல்லாம் வந்து தொங்குறதெல்லாம் போட்டால் எனக்கு செட் ஆகாது, இல்லை எனக்கு தொங்குறது வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து அழகான ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி, ஒரு லைட் ரிங் வச்ச மாதிரியெல்லாம் ஸ்டெட்டெல்லாம் நிறையா மாடல்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களை வந்து கவனிச்சுக்கணும். கவனிச்சுக்க நீங்கள் பார்க்கவே அழகாக தெரியணும் அப்படின்ட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாலுமே முடியாது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வந்து உங்களை கவனிச்சுக்கோங்க. சிடிஎம் ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நல்லா உங்களை கேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நிறைய பேர் என்னோடய பார்லர் வீடியோஸ் கேட்டுட்டு அதில் வந்துட்டு மேக்கப் வீடியோஸ் போட சொல்லியிருக்கீங்க, பட் நான் ஃபேஸ் காமிச்சு போடலை. அதனால் வந்து நான் உங்களுக்கு மேக்கப் வீடியோஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.